மிளகா கிள்ளி சாம்பார். அரை கப் தோரம் பருப்பு, 1/2 கப் சுடு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க. இந்த ஊற வச்ச பருப்பு தண்ணி, பெரிய தக்காளி, 6 பல்லு பூண்டு, 1/4 கப் வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 5 விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. கரண்டியில் மசிச்சாப்பில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு, புளி தண்ணி கெட்டியாக இருக்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/8 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் புளிய விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் போட்டு நல் கொஞ்சம் கருவேப்பில, பெருங்காயம், 10 சின்ன வெங்காயத்தை வறுப்பட்டோன்னே இந்த தாளிப்பை சாம்பாரில் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க.